தளபதி விஜயோட வேட்டைக்காரன் படத்துல வேதநாயகம் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்ச சலீம் கௌஸ் இப்ப காலமாகிருக்காரு. அவருடைய வயசு பாத்தீங்கன்னா 70. இன்னைக்கு அவருடைய மும்பையில இருக்கிற வீட்டுல கார்டியாக் அரெஸ்டால உயிரிழந்திருக்காரு அப்படின்ற விஷயம்தான் இப்ப தெரிய வந்திருக்கு. தளபதி விஜய் மட்டும் இல்லாம அஜித் அண்ட் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்களோட நடிச்சிருக்காரு. அஜித்தோட சேர்ந்து ரெட் படத்துல வில்லனா நடிச்ச இவரு அதுக்கு முன்னாடியே சின்ன கவுண்டர் படத்திலயுமே செம்மையான ஒரு வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு. தமிழ் மட்டும் இல்லங்க, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜஸ்லுமே நல்ல ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு. சலீம் கௌஸ் அப்படின்னு சொன்னாலே செம்மையான வில்லன் பா அப்படின்னு இன்னைக்குமே பல பேராலும் பேசப்படும். ரொம்ப வருஷமாவே சினிமால பிரேக் எடுத்த இவரு இப்ப ஆண்ட்ரியா படம் மூலமா கம்பேக்க கொடுத்திருக்காரு. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அதாவது ஆண்ட்ரியாவோட நடிப்புல கா அப்படின்ற படத்துலதான் கம்பேக் கொடுத்திருக்காரு. இந்த படம் வந்து ஒரு வைல்ட் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வாரஸ் வார்டனா இவர் நடிச்சிருப்பாரு. தி லெஜெண்டரி ஆக்டர் சலீம் கௌஸ்க்கு வயசு 70. அவருடைய மும்பையில இருக்கிற வீட்டுல இன்னைக்கு கார்டியாக் அரெஸ்டால உயிரிழந்திருக்காரு. இந்த விஷயம் செலிபிரிட்டிஸ் மத்தியில வலம் வரவே எல்லாருமே இப்ப அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்களுமே இந்தியா கிளட்ச் சார்பா சலீம் கௌஸோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம்.